சகோதரர்களே, இன்று ஒரு தகவலின் இன்றைய செய்தி. சமீபத்தில் அமெரிக்காவை சார்ந்த அலிசியா மோண்டோனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி 8 மாத குழந்தையை வயிற்றில் சுமந்தவளாக ஓட்டப்பந்தய போட்டியிலே கலந்து கொண்டு அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக உலக அளவிலே மீடியாக்களும் பத்திரிகையிலும் எழுதி வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், 8 மாத குழந்தையை வயிற்றில் வைத்து கொண்டு ஒரு பெண்மணி ஓட்டப்பந்தயத்தில் கலந்திருக்கிறாள். இது எவ்வளவு பெரிய சாதனை அப்படின்னு ஒரு பக்கம் பத்திரிகையில் போடுறாங்க, இன்னொரு பக்கம் எழுதுறான் கரு சுமப்பது வந்து சாதனைக்கு ஒரு அளவுகோல் கிடையாது, கருவை சுமந்து கொண்டே என்ன செய்யலாம், சாதனை படைக்கலாம் என்று இன்னொரு பக்கம் பத்திரிகையில் எழுதுறான். இன்னும் சில மீடியாக்களில் சொன்னேன்னு சொன்னால் இது மிகப்பெரிய சாதனை, வெற்றி வீராங்கனை என்றெல்லாம் வந்து அந்த பெண்மணியை வந்து தாறுமாறாக புகழக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த பெண்மணி மாதிரி ஒரு கூமுட்டை வேற யாரும் இருக்க மாட்டாங்க. உண்மையிலே என்னன்னு சொன்னால், அவ்வளவு கேடுகட்டத்தனமாக ஒரு கீழ்த்தரமான மட்டமான காரியம்தான் இந்த காரியம். இது பேஸ்புக் வழியில் வரும்போது நம்ம மக்களே என்னன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் இப்படிலாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கமாண்ட் போடுறாங்க. மக்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து இது அறிவுக்கு பொருத்தமான விஷயந்தானா, சரியான விஷயந்தானா, இது தேவைதானா, இதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா என்று அலசி ஆராய்ந்து பார்த்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்கணும். ஆனால் அந்த பத்திரிகை என்று சொல்லக்கூடிய கூமுட்டைவாதிகள் பத்திரிக்கை என்ற பேரில் யார் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு வித்தியாசமாக செய்யணும், வித்தியாசமாக செய்தால் அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி இனி இருக்கக்கூடிய மற்றவங்களும் இதை மாதிரி செய்யுங்க, எல்லாரும் இந்த மாதிரியான காரியத்தை செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிற மாதிரி இந்த காரியம் இருக்கிறது. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல காரியமா என்று சொன்னால், இது மாதிரி மோசமான ஒரு காரியம் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்மணி தண்டிக்கப்படக்கூடிய பெண்களில் ஒரு பெண் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால், இந்த ஓட்டப்பந்தய விஷயத்தில் வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த கரு இருக்குது, குழந்தை இருக்குது, 8 மாத குழந்தை. இந்த ஓட்டப்பந்தயம்ங்கிறது சாதாரண ஒரு விளையாட்டு கிடையாது. விழுந்தால் தடுக்கி விழக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நிலை, விழுந்தால் கை கால் முறிகிற மாதிரியான ஒரு நிலை. இந்த கருவை சுமந்துட்டு போகக்கூடிய இந்த பெண்ணு குழந்தையினுடைய உரிமை, குழந்தை இடத்துல ஒப்பீனியன் கேட்டாங்களா, அதுக்குண்டான உரிமை இருக்குதா இல்லையா, அந்த உரிமை கேட்கப்பட்டிருக்கிறதா, அது அந்த கூமுட்டைங்க சிந்திக்கிறாங்கள, ஒரு கருணை என்ன, அதனுடைய நிலை என்ன, ஒரு 8 மாத குழந்தைய தூக்கிட்டு வீட்டில் இருக்கும் போதே பத்திரமாக சுமக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நிலையில் வயிற்றில் வைத்து கொண்டு ஓடி இருக்கிறா, இதை வந்து உலக சாதனையினுடைய பட்டியலில் சேர்க்கிற மாதிரியான நிலையில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிலையில் தான் இதை மீடியா பிரபல்யமாக சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு காட்சி, சின்ன வயசு குழந்தைய பைக்கில் வச்சுட்டு ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான் நடு ரோட்டில், மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய இடங்களில், இப்போ வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய சின்ன குழந்தை பைக்கை ஓட்டிட்டு போதையும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறான். இது சாதனை, இது சாதனை மாதிரி போட்டு விடுறானுங்க. சாதனையா, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு குறுக்க ஒரு வண்டி வந்துச்சுன்னா ஏதாவது செய்ய முடியுமா, அதை யோசிக்கிறாங்களா? அப்ப அந்த குழந்தையினுடைய உரிமை வந்து பாதிக்கப்படுதுங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாரும் என்னன்னா சாதனையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். சாதனையில சம்பந்தப்பட்ட ஆள் இருக்கிறாங்களே, மற்றவர்களும் இருக்கிறாங்களே, அதையும் வந்து கருத்துல கொண்டுதான ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா அப்படி முடிவு எடுக்காமல் இந்த பெண்ணை வந்து அமெரிக்கால ஓட்டப்பந்தயத்தில், அதை பாருங்க டிவி எல்லா பத்திரிகைக்காரனும் ஒரே ஒருத்தன் கூட அறிவாளி இல்லை பொழுதுருது, ஒரு ஒருத்தன் கூட வந்து யோசிக்க மாட்டான் பொழுதுருது, யோசிச்சு ஒரு நல்ல கருத்தை எழுதலாமா இல்லையா, இதெல்லாம் தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மனித உரிமை பேசுறான்ல இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க, மனித உரிமை மிருக உரிமை பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த மனித உரிமைங்கிறது வந்து அந்த குழந்தைகளுக்கு உரிமை இல்லையா, அந்த குழந்தைய காப்பாற்ற வேண்டாமா, குழந்தை அது எந்த அளவுக்கும்
வேகமாக ஓடும்போது ரத்தம்லாம் வந்து கொதிக்கும், பிரஷர் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அந்த குழந்தையினுடைய மனநிலை பாதிக்கப்படுமா இல்லையா? இதை யோசிக்கணுமா இல்லையா? இது எவனாச்சும் ஒரு மருத்துவனாச்சும் ஒரு பேட்டி கொடுக்கானா? இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. ஒரு குழந்தைகள், ஒரு குருவி கூட, ஒரு பறவைகள் கூட பாதுகாப்பான நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கேடுகட்ட நிலையில் சாதனைங்கிற, இது சாதனையா? சாதனைங்கிற பேரில் என்னெல்லாம் செய்கிறான்? அளவுக்கு மீறி திங்கிறது, பாம்பங்க விட்டு கண்ணு வழியாக எடுக்கிறது, இந்த காதில் விட்டு இப்படி மூக்கில் எடுக்கிறது, இது என்னடா சாதனையா இது? இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இதனால மக்களுக்கு வழிகாட்டி இருக்குதா? யோசிக்க மாட்டேங்கிறான். சாதனைங்கிற பேரில் தவறாக மக்களுக்கு தவறான விஷயங்களை வழிகாட்டக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போ கொஞ்சம் கவனித்து பார்க்கணும், மீடியாவில் எழுதுறதோ மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் மனிதர்களுக்கு வழிகாட்டுவது கிடையாது, மனிதர்களுக்கு வழிகாட்டுற மாதிரியா இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒன்று கிடைச்சுன்னு வைங்களேன், மக்கள் வந்து ரசிக்கிறானா, மக்கள் விரும்புகிறானா, உடனே எழுது. அது நல்லதா கெட்டதெல்லாம் யோசிக்கவே மாட்டான், உடனே எழுது, டிவியில் விளம்பரம் பண்ணி அது பிரபலியமாக சொல்லு என்கிற மாதிரி தான் இந்த மீடியா துறைகள். இந்த மீடியாக்கள் தான் இன்றைக்கு உள்ள அதிகமான அனாச்சாரங்களுக்கு, அசிங்கங்களுக்கு, கேவலமான காரியங்களுக்கு இந்த மீடியா தான் காரணம். இன்னும் சொல்ல போனால், எந்த ஒரு துறையிலேயாவது இருந்தேன்னு சொன்னால், அந்த துறையில் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு வைங்களேன், மனநிலை பாதிக்கப்படுற நிலைக்கு போகும். இது யதார்த்தமான உண்மை. எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஒரு லிமிட்டேஷனை தாண்டி போச்சுன்னு வைங்களேன், அதுலேயே ஊறி 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 போய் மனநிலை பாதிக்க, எத்தனையோ வேலை பணியாளர்கள் அதுவே வேலையில் போய் அதுலேயே வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயிடுவான். வீட்டுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவனுடைய கண்ணோட்டத்தை அப்படி போயிடும். இந்த பெண்ணும் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள பெண்ணு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணு குழந்தையினுடைய மனநிலையை கருத்தில் கொள்ளணும், தாய்ங்கிற அந்த பொறுப்பை கருத்தில் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரு தான். அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறான். நீ விளையாட்டை பார்த்தியா, உன் குழந்தைய பார்த்தியா, அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு முறையான ஒரு காரியத்தை செய்யாத இந்த பெண்ணை மீடியாக்கள் சித்தரிக்கிறானா? மீடியாக்கள் ஆக கூமுட்டைகளாக இருக்கிறாங்க, சிந்திக்காதவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில், இந்த ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்களில் கமாண்ட் போடுறவங்க முதல்ல முட்டாள்தனமான காரியங்களுக்கு நம்ம கமாண்ட் போடக்கூடாது. அறிவுக்கு எதிரான காரியமா, இஸ்லாத்துக்கு எதிரான காரியமா இந்த மாதிரியான விஷயங்கள்? இது தவறு, சுட்டி காட்டணும், அப்போ தான் அது திருத்துவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்கிறது. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் மட்டும் நம்ம நகல வேண்டும், அகல வேண்டும். இது மாதிரியான மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளில் 99% இந்த மாதிரியான காரியங்களாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் இன்னொரு தகவலாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.